இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை அநேகர் சற்ற பகிர்ந்து கொள்கிறீர்கள், அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள், கர்த்தனமை ஆசிரிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3:13. ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லா திருந்தானே அகில், நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்துடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடிய காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பின் நேச பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நகோமி ரூத்தை பார்த்து, என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி இந்த ரூத்துக்கு ஒரு சௌக்கியத்தை தேட வேண்டும் என்கிற சிந்தையோடு அவள் செயல்படுகிறாள். அபிதமாக போவாஸ் தன்னுடைய பண்ணையில் வந்து இரவு தங்குகிற அந்த நேரத்தில் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும், எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு அறிவிப்பை ரூத்துக்கு நகோமி சொல்லிக் கொடுக்கிறார். அதன்படியே அவள் செய்கிறாள், அதன்படியே அவள் நடந்து கொள்கிறாள். இரவு நேரத்தில் இங்கே போவாஸ் ரூத்தை கவனிக்கிறான். அதுக்கு பிறகு பேசுகிறான். அப்படி பேசும்போது தான் அவள் சொல்கிறா, நீர் சுதந்திரவாளி என்று சொல்கிறாள். சுதந்திரவழி என்பது முறை மாப்பிள என்று அர்த்தம். இப்போது அவன் சொல்கிறா, நான் சுதந்திரவழி என்பது உண்மைதான். அதே சமயம் என்னை விட இன்னும் நெருக்கமான சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட கேட்கணும். அவன் சம்மதிச்சா சரி, இல்லைனா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு சம்பாஷணை தான் இந்த பகுதியில் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி செய்தி நமக்கு என்ன, ராத்திரிக்கு தங்கியிரு, இது ராத்திரி நேரம், அதனால் இப்பொழுது செயல்பட முடியாது, இப்பொழுது எதையும் நாம் செய்து கொள்ள முடியாது, இது இரவு நேரமாக இருக்கிறதுனால இந்த ராத்திரி நீ தங்கியிரு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அவிக்கிற அனுபவமாக ஒருளை எழுத்தின்படி இந்த சந்திப்பு இரவு நேரமாக இருக்கிறதுனால ராத்திரி தங்கியிரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஆவிக்கிற வாழ்க்கையில் ராத்திரி நேரம் என்பது துன்ப நேரங்கள், சோதனை போராட்டம் நிறைந்த ஒரு நேரங்கள். அப்போ ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, தன்னுடைய துன்ப நேரத்தில், தன்னுடைய போராட்ட நேரத்தில் என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். அவன் சொல்கிறார், ராத்திரிக்கு தங்கிடு. உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு நெருக்கடியான காரியத்தை நீ சந்திக்கிற என்று சொன்னால் அங்கேயும் மேலே அலசடிப்படாதீங்க. அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே கேட்கலாமா, அங்கே கேட்கலாமா, அப்படி அலைஞ்சு திரியாதீங்க. ராத்திரிக்கு தங்கிடு. இந்த துன்ப நேரத்தில், இந்த சோதனை போராட்ட நேரத்தில் நீ அமைதலாயிரு, அமர்ந்திருக்க பழகு. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். வேதாகமத்தில் லூக்கா 24:29 எம்மாவு கிராமத்துக்கு போன ரெண்டு சிஷ்யரோடு இயேசு நடந்து போகிறார். பேசிக்கிட்டே போகிறாங்க. ஊர் பக்கம் வந்த உடனே இயேசு அப்புறம் போகிற போல காமிச்சார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிட்டு, நீர் எங்களிடத்துல தங்கிடும். அப்போ சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிட்டு, இனி பிரயாணப்பட வேண்டாம், நீர் தங்கிடும். இது எழுத்தின்படி. அதே போல தான் அவிக்கிற வாழ்க்கையிலையும் போராட்டம் வரும்பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும்போது, அந்த பிரச்சனை போராட்டத்தோடு நம்ம ஓடாதபடி அமர்ந்திருக்க பழகணும். நீ ராத்திரிக்கு தங்கிருன்னு சொல்கிறான், எங்கே தங்கியிருக்க சொல்கிறான், போவாஸ் பக்கத்தில். போவாஸ் அங்கே தான் இருக்கிறார். அவிக்கிற வாழ்க்கையில் போவாஸ் என்பது மணவளான ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்போ மணவளான இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நெருக்கத்தில், போராட்டத்தில்
கர்த்தருடைய பாதத்தில் நீ அமர்ந்துரு. அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிறதை நம்மளை பார்க்கிறோம். வேகமாக இரண்டு போன்று அனுபவங்களை நாம் பார்ப்போம். ஏன் ராத்திரிக்கு தங்கிருன்னு சொல்கிறாரு? முதல் அனுபவம் என்ன? அந்த 3:13 கடைசி பகுதியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டுரு. இதுக்கு என்ன அனுபவம்? ஏற்கனவே சொல்லிட்டார், என்னை விட கிட்டுன்னு நெருங்கின சொந்தக்கார ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால விடியற்காலம் மட்டும் நீ படுத்து கொண்டுரு. காரணம் என்ன? இந்த ராவோட ராவா, இரவோட இரவா நாம் போய் அந்த சோதனைகளை பார்த்து பேச முடியாது, அவனிடத்தில் காரியத்தை சொல்லி விசாரிக்க முடியாது. அப்போ நான் அவனிடத்தில் போய் விசாரிக்கணுமானா விடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். அப்போ விடியற வரைக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்காலம் மட்டும் நீ படுத்து கொண்டுரு. ஏன்? விடிஞ்ச பிறகு தான் நான் அவங்ககிட்ட பேச முடியும். அப்படியானால் நான் அவங்ககிட்ட போய் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு, சமயம் கொடு. அதுதான் இந்த வாசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் போய் இப்போ அந்த மனுஷன் பேசணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆவியானவருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருந்தால் ஆவியானவர் உங்களுக்காக செயல்படுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக என்ன காரியம் செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ, யாரிடத்தில் எதை செய்ய சொல்ல வேண்டுமோ அதை செய்வார். அதை செய்வதற்கு நீ வாய்ப்பு கொடு, நீ இடம் கொடு. அதுதான் அதுதான் முதலாவது அனுபவத்தில் நாம் வாசிக்கிறோம். நாமே செயல்பட்டு கொண்டிருப்பதல்ல, போவாஸ் போய் பேசுவதற்கு இடம் கொடு, சமயம் கொடு. ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வதற்கு, உங்களுக்குள்ளே செயலாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஈசாக்குக்கு பின்பாக்க எலியேசரை அனுப்பும்போது அப்புறம் சொல்கிறாரு 24:7 கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாய் அனுப்புவார், காரிய சித்தியாகும். அதே போல் காரிய சித்தியாகிறதையும் நம்ம அதில் பார்க்குறோம். ஏசாயத்திற்கு தரிசி மூலமாக 45:2 நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவர்களை செவ்வியாக்குவேன். கோணலான காரியம் செவ்வாய் ஆகணுமானா நான் உனக்கு முன்னால் போகணும். அப்போ நான் போகிறது எனக்கு வாய்ப்பு கொடு, விடிஞ்சால் தான் போக முடியும், ராவோட ராவோ போக முடியாது. தேவன் கிரி செய்வதற்கு நம்ம இடம் கொடுப்போமானால் காரியம் ஜெயமாக இருக்கும். அதைத்தான் முதலாவது நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது, துன்ப நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்து காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 16:33 இவ்விதமாய் வாசிக்கிறோம். ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பவுலு சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இப்போ தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சடியில் ஒரு அசை உண்டாக உடனே கதவெல்லாம் திறந்துடுது. உடனே இங்கே காவல்காரங்க கதவெல்லாம் திறந்துருக்கிறதுனால குற்றவாளிகள் கைதிகள் ஓடி போயிருப்பாங்க, தப்பி போயிருப்பாங்க, நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே மாய்த்துக்குள்ளே பார்த்தாங்க. அப்போ இவங்க சத்தம் விடுறாங்க, உங்களையும் நீங்கள் மாய்த்துக்கொள்ள வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, வந்து பார்க்குறவே அவங்கள்ட்ட சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அன்று நான் மண்ட மாதிரி நான் என்ன செய்யணும், ரசிக்கப்படுறாங்க, என்ன செய்யணும் என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறத நம்ம அதில் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்புறம் நீ ஒன்றுட்டு அர்ச்சிக்கப்பட்டு சொல்கிறாங்க. இந்த முடிஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்கள், அந்த ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான் என்று பார்க்கிறோம். காயங்களை கழுவினான். அப்போ ராத்திரி நேரத்தில் துன்ப நேரத்தில் செய்ய வேண்டிய ரெண்டாவது ஒரு அனுபவம் என்ன? பகலில் ஏற்பட்ட அந்த காயம் இரவு நேரத்தில் அது கழுவப்படுகிறது, சுத்தம் பண்ணப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது. வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த பாடு நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போராட்டம் நிறைந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாயின் வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற பகலின் வேளையில் காயமடைஞ்ச வேதனையை சந்தித்த நீங்கள் இரவு நேரத்தில் காயம் கட்டுகிற ஒரு பணி அங்கே நடக்கிறதை பார்க்குறோம். அப்படியானால் துன்ப நேரத்தில் எப்படி காயம் வேதனை பிரச்சனை சந்திச்சீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் அமர்ந்திருந்து ஆளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறதுனால அந்த காயங்களை ஆற்றும்படி, அந்த காயங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டாகும்படி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கணும்
என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது. ஏன் இந்த காயம் வருது? 64வது சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தங்கள் நாவை பட்டயத்து போல் கூர்மையாக்குறாங்களாம். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான அம்புகளாகிய, பார்த்தீங்களா, வார்த்தை அம்பு மாதிரி பாயுமா, இந்த வார்த்தை கசப்பு நிறைந்த வார்த்தை, வார்த்தையினால் உண்டாகிற காயம். இந்த வார்த்தையில் கேட்கிறாங்க நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தில் யோசித்து பாருங்கள், பெரியவங்க சிறியவங்க என்கிற ஒரு வித்தியாசம் இல்லாதபடி இன்றைக்கு வார்த்தையினால் காயப்படுத்துகிற ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு வேதனைக்குரிய ஒரு அனுபவமாக இருக்குது. அப்படிப்பட்ட காயமடைஞ்ச மக்கள் ராத்திரியில் காயம் கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது என்று சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். நீங்களும் காயத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு அருமையானவர்களே உங்களை காயப்படுத்திட்டாங்களா? ஐயோ இவர்களாரும் இப்படி செய்துட்டாங்களே, இவங்களே இப்படி நோக்கும்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, ராத்திரி நேரத்தில் துன்ப நேரத்தில் காயம் கட்டப்படுகிறது, காயங்களுக்கு மருந்து போடப்படுகிறது, ஆற்றப்படுகிறது, கழுவப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படி, உங்களுடைய வேதனையின் அனுபவங்களை மாற்றும்படி, உங்களுடைய காயங்களை சீர்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதில் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணம் அதுதான். ஜனங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிடுவாங்க. நீதிமொழியில் அதை குறித்து சொல்லும் பொழுது 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு என்று சொல்லி போட்டிருக்கு. பார்த்தீங்களா, பட்டை குத்துகள் போல் பேசணும், காயப்படுத்தணுன்னே பேசுவாங்க, இவங்கள நோக பண்ணணுன்னே பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் பெறுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் நாம், எவ்விதமாக இருக்கிறோம், காயங்கட்டுகிற ஒரு அனுபவம். அதேபோல் முந்தைய நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம இவ்விதமாக வாசிக்கிறோம். கப்பல் பிரயாணத்தில் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அத்துப்போய் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விடியற்காலம் வரும்பொழுது கரை ஒன்று நெருங்குகிறதாக அவங்க உணர்ந்து நங்குறுத்து போட்டு நிறுத்துகிறாங்க. என்ன நடக்கு பாருங்கள், 29, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள், பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க திசை தெரியாத இடத்துக்கு அந்த கப்பல் போயிட்டு, எங்கே போகிறோம், இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் அதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இருட்டு நேரம், நங்குரத்தை போட்டுட்டு கப்பலை நிறுத்தி வச்சுட்டு பொழுது எப்படி விடியுமோ என்று காத்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை நம்ம அதில் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள். அதே தான் யோவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன், பார்த்தீங்களா? நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, போராட்டம் இல்லாமல் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை சந்திக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு விடியற்காலம் வந்துடாதா, இதில் ஒரு மாற்றம் வந்து விடாதா, எப்போ இதில் ஒரு மாற்றம் வரும், எப்படி அந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்தவங்க பொழுது விடியுமோன்னு காத்திருந்தாங்களோ அதே போல் துன்ப நேரத்தில் இருக்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு விடியற்காலத்தை எதிர்பார்த்து, ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதைத்தான் நம்மளை வாசிக்கிறதா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் யோபு 17:12 வாசிக்கிறோம், இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது, பார்த்தீங்களா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, 4வது அனுபவத்தை கூட நீங்கள் வாசித்து முடிப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 134வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற ஊழியக்காரரே என்று வாசிக்கிறோம், பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற ஊழியக்காரர் போட்டிருக்கு, அவரை ஸ்தோத்திரிங்கள். அப்படியானால் துன்ப நேரத்தில், வேதனை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் என்றால் தேவனுடைய பாதபடியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். அங்கே தான் நமக்கு விடுதலை இருக்குது, அங்கே தான் நமக்கு ஆலோசனை கிடைக்கும், அங்கே தான் நமக்கு மாற்றத்தை பார்க்க முடியும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். போவா சொல்கிறான், ரூத்தை பார்த்து ராத்திரிக்கு தங்கிடு, துன்ப நேரத்தில் அல்ல மோதாத அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படி செய்யாதீங்க, அமர்ந்துருங்க. போவாஸ் பாத்தில் நீ அமர்ந்துரு, அதே போல் ஆண்டவருடைய பாத்தில் நீ அமர்ந்துரு. அதைத்தான் வாசிக்கிறோம், விடியற்காலம் மட்டும் படுத்துக்கொண்டுரு, விடியற்காலத்தில் செயல்பட முடியும். அப்போ போவாஸ் செயல்படுவதற்கு
கர்த்தர் செயல்படுவதற்கு இடம் கொடு, வாய்ப்பு கொடு என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அதே போல் சிறைச்சாலையினருடைய காயங்கள் கட்டப்படுகிறது, ஆற்றப்படுகிறது, கழுவப்படுகிறது. இரவு நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய காயங்களை ஆண்டுடைய பாத்தில் அமர்ந்து கழுவுகிற, சுத்திகரிக்கிற ஒரு நேரமாய் அது இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். அதே போல் ஒரு விடிய காலத்தை எதிர்பார்த்து, ஒரு நன்மை எதிர்பார்த்து நம்ம காத்திருப்போம். எப்படி ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கிறாங்களோ, ஊழியர்கள் காத்திருக்கிறாங்களோ, அதே போல் நம்மளும் காத்திருப்போம். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல புறாவே, மெனண்டியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமீனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ராக்காலத்தில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெயம் பெற உதயசு ஜெயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.